இந்தியா கூட்டணியின் மூன்றாவது கூட்டம் மும்பையில் இன்று தொடங்குகிறது. கூட்டணியின் லட்சணை ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவிக்கப்பட வாய்ப்பு. புதிதாக இணைந்த இரண்டு கட்சிகள் உட்பட மும்பை கூட்டத்தில் 28 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. மும்பை வரும் இந்தியா கூட்டணி தலைவர்களை வரவேற்க சிறப்பான ஏற்பாடு. இரண்டாயிரத்து 2024 முடிய போகும் பாஜக ஆட்சி நாட்டை எப்படியெல்லாம் சீர்குலைத்து உள்ளது என முதலமைச்சர் காட்டமான குரல் பதிவு. எதிர்காலத்தில் கட்டமைக்க விரும்பும் சமத்துவ இந்தியா எப்படி இருக்கும் என குரல் பதிவில் பேசப்போவதாக அறிவிப்பு. இந்தியாவுக்காக பேச வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கும். 2024 முடிய போகிற பாஜக ஆட்சி இந்தியாவை எப்படியெல்லாம் உருக்குலைச்சிருக்காங்க, எதிர்காலத்தில் நாம் கட்டமைக்க விரும்புகிற சமத்துவ சகோதரத்துவ இந்தியா எப்படி இருக்கும்னு ஒரு ஆடியோ சீரீஸில் பேச போகிறேன். அதுக்கு ஸ்பீக்கிங் ஃபார் இந்தியான்ற தலைப்பு வச்சுக்கலாமா? தெற்கிலிருந்து வரும் இந்த குரலுக்காக காத்திருங்கள். ஆர்எஸ் அணையில் இருந்து காவிரியில் கூடுதல் நீர் திறப்பு. வினாடிக்கு 7300 அடியாக அதிகரிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழை. இரவில் கொட்டிய மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி. ஆவணி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் விடிய விடிய கிரிவலம். தமிழ்நாடு முழுவதும் ஆவின் பால் விற்பனை கடந்த ஓராண்டில் 7% அதிகரிப்பு. பால் விநியோகம், தரம் உள்ளிட்டவற்றில் கொண்டுவரப்பட்ட நிர்வாக சீர்திருத்தத்திற்கு பிறகு விற்பனை உயர்வு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் குறித்து தெலங்கானா அரசு அதிகாரிகள் ராஜபுரத்தில் ஆய்வு. ராஜபுரம் அரசு பள்ளியில் உணவு தயாரிப்பது, பரிமாறுவது உள்ளிட்ட பணிகளை பார்வையிட்டனர். சமையல் எரிவாயு விலை குறைப்பு தேர்தல் நெருங்குவதற்கான அறிகுறி. பெட்ரோல் டீசல் விலை குறைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது சென்னை உயர்நீதிமன்றம். 2012 முடித்து வைக்கப்பட்ட வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வருகிறது. பெரம்பலூர் அருகே விதைத்து 15 உழைக்காத மக்காச்சோள விதைகள். தரமற்ற விதைகளை விற்ற நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தல். வானியல் அரிய நிகழ்வுகளில் ஒன்றான சூப்பர் ப்ளூமூன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கண்டு ரசித்த மக்கள். நூறு நாள் வேலை திட்டத்தில் ஆதார் வங்கிக் கணக்கு இணைப்பிற்கான கெடு வரும் டிசம்பர் 31 வரை நீட்டிப்பு. பயனாளிகளுக்கான சலுகைகளை மறுக்க ஆதாரை ஆயுதமாக மோடி அரசு பயன்படுத்துவதாக காங்கிரஸ் கண்டனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.